சென்னை வேளச்சேரியில் கைவேலி வழித்தடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தின் இரண்டாவது பகுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை வேளச்சேரி விஜயநகரம் சந்திப்பில் 640 மீட்டர் நீளம் கொண்ட ₹78.49 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வேளச்சேரி புறவழிச்சாலை வேளச்சேரி தாம்பரம் சாலையை இணைக்கும் முதல் அடுக்கு மேம்பாலம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் 743 மீட்டர் நீளம் கொண்ட ₹37 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு சென்னை வழித்தட பாலப்பகுதி 108 கோடி ரூபாய் மதிப்பில் ஈரடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. அதன் இரண்டாவது பாகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்குகிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? 78.49 கோடி ரூபாய் செலவில் வேளச்சேரி மேம்பாலத்திலிருந்து வேளச்சேரி புறவழிச்சாலை வேளச்சேரி தாம்பரம் பாலப்பகுதியையும் குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூரில் 37 கோடி ரூபாய் கட்டப்பட்டுள்ள பெருங்குளத்தூர் ரயில்வே மேம்பாலத்தையும் முதலமைச்சர் தற்பொழுது தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த வேளச்சேரி என்பது அடிக்கடி ரொம்ப டிராபிக் நெரிசலான ஒரு பகுதி. இந்த பகுதியில வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு இந்த பாலம் அந்த வழியாக இந்த பாலம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் ஒரு பகுதியை ஏற்கனவே முதலமைச்சர் தொடங்கி வச்சார். கடந்த 2014 ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 4 ஆண்டுகளாக இந்த திட்டம் என்பது பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த பணிகள் மொத்தமாக முடிவடைவதற்கு 6 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது. 108 கோடி ரூபாய் செலவில் இந்த இரண்டடுக்கு மேம்பாலம் என்பது வந்திருப்பதால் வேளச்சேரி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைவுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்றார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.